திருச்சபை தேவனுடைய ராஜ்யம் அல்ல நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க த சர்ச் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட் சபை திருச்சபை தேவனுடைய ராஜ்யம் அல்ல தேவனுடைய ராஜ்யமும் திருச்சபையும் ஒன்றும் அல்ல ரெண்டும் ஒண்ணும் கிடையாது போத் நாட் சேம் நீங்கள் சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கிறபடினால ஏதோ ஒரு சர்ச்சில் நானும் மெம்பருங்க வாரம் வாரம் சபைக்கு போவேன் நான் கிறிஸ்துமஸ் ஆனா சர்ச்சுக்கு போயிடுவேன் ஈஸ்டர் ஆனா சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கிடையாது முன்சிபாலிட்டியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அவர் போய் சொல்ல முடியாது நான் தான் கவர்மெண்ட்டுன்னு முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற என்ன சொல்ல முடியாது நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் ஆனால் நான் கவர்மெண்ட்டு கிடையாது நான் அரசாங்கத்திற்கு வேலை செய்கிறேன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் ஆனால் நான் தான் அரசாங்கமானால் நிச்சயமா இல்லை அதே போல தான் சபை என்பது பரலோக ராஜ்யத்திற்கு வேலை செய்கிறது பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்கிறது சபை தேவனுடைய ராஜ்யம் அல்ல ரெண்டாவது முதலாவது காரியம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவது காரியம் சபை தேவனுடைய ராஜ்யம் அல்ல இரண்டாவது காரியம் தேவனுடைய ராஜ்யம் திருச்சபை உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்டது திருச்சபை உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே தேவ ராஜ்யம் இருக்கிறது மத்தே இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலு இப்படி சொல்லுகிறது அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இது சொல்றத பாக்குறோம் ராஜ்யம் எப்போ உண்டாக்கப்பட்டதான் உலகம் உண்டான போதே உண்டாக்கப்பட்டிருச்சான் அதுக்கப்புறம் தான் மனிதனை கத்தர் உண்டாக்குறார் சபையை கத்தர் உண்டாக்குறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆதாம் தான் முதல் சபை சபை உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே ராஜ்யம் உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இருக்கிறது த கிங்டம் ஆஃப் காட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் தி சர்ச் ஆகவே சபை தேவனுடைய ராஜ்யமா இருக்க முடியாது சபை தேவனுடைய ராஜ்யமும் அல்ல சபை என்னன்னு கேட்டீங்கன்னா சபை தேவ ராஜ்யத்திற்கு வேலை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தினுடைய திட்டங்களை ஜனங்களுக்கு சென்றடையத்தக்கதாய் வேலை செய்வதுதான் சபையினுடைய வேலை நாம் எல்லாரும் சபைகளாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளு